Dear friends, this is Sasikumar, Assistant Vice President, Zebu Share and Wealth Management Private Limited. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து உங்கள் குழந்தைக்கு பங்குச்சந்தை தெரியுமா? டு யுவர் சில்ட்ரன்ஸ் நோ ஷேர் மார்க்கெட்? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் நம்ம பங்குச்சந்தையின் தந்தைன்னு சொல்கிறது வந்து வாரன் பஃபட். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 14 வயதில் பங்குச்சந்தையில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர் வாரன் பஃபட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 14 வயசில் மார்க்கெட்டில் நுழைஞ்சதே வந்து நான் ரொம்ப தாமதமாக தான் நுழைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். இது நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை ஒன்று தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாதிரி வளர்ந்த நம்மளை மாதிரி நாடுகளில் ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மக்கள் வந்து பங்கு சந்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 30-35 வயதுக்கு மேற்பட்டதுமாக வயது ஆயிடுது. ஆனால் வாரன் பஃபட் வந்து என்ன சொல்கிறார், 14 வயசுலேயே வந்து நான் ரொம்ப லேட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். அப்போ என்ன காரணம் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய 14 வயதில் அவர் பங்கு சந்தையை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலும் அவருடைய முதலீடு வந்து வளர ஆரம்பித்து அவர் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டதுக்கு அப்புறம்தான் அவருடைய 93% அவருடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆனது அந்த வயசில் தான். உதாரணத்துக்கு ஒரு 14 வயசில் வந்து தன்னை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருக்கு இப்போ வயது வந்து ஒரு 85 வயசு இருக்குது அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம்தான் அவருடைய டோட்டல் இன்றைக்கி இருக்கிற அசட்டில் ஒரு 93% அவருடைய வருமானம் வந்து அவருடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதன் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பங்குச்சந்தை என்பது நீண்ட கால அடிப்படையில் இயங்கக்கூடியது. அப்போ நீண்ட கால அடிப்படையில் இயங்கக்கூடியதுன்னா, இன்றைக்கி ஒரு 25 வயது இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஒரு 25 வருடங்களுக்கு பங்குகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஒரு நீண்ட கால முதலீடுகளில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப 25-30 வருஷம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவருக்கு 25 வயசில் அவர் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தார் அப்படின்னா, அவருக்கு 50-55 வயது ஆகும் அந்த பங்குச்சந்தையில் அவர் மிகப்பெரிய ஒரு ஈல்டை எடுக்கிறதுக்கு. இதுவே வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 5-6 வயதுலேருந்து அவங்களுக்கு எப்போ கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ பங்குச்சந்தையை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதை பற்றி அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பாக்கெட் மணியில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்டையிலையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல பங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்க போகிறது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னுடைய 10 வயதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, அங்கேருந்து குழந்தைக்கு வந்து ஒரு 25 வருடங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 35 வயது. இப்போ 35 வயதுங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க கரெக்டாக படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த முதலீடு மூலம் கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அங்கேருந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் அவங்க லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஏர்லியராக இதை ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க தன்னுடைய கரெக்டான வயதில் தான் 25 வயதோ 30 வயதோ 35 வயதோ ஒரு மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இதுதான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஏர்லியராக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் ஏர்லியராக நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 80% மக்கள் வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வந்து பொருளாதாரம் வந்து மிக அதிகமான அளவில் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் பங்குச்சந்தையில் அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிது. அந்த வருமானத்தின் மூலம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்து நல்லபடியாக அவங்களால வச்சுக்க முடியுது. ஸோ நம்மளை மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 5% மக்கள் தான் நமக்கு வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 130-135 கோடி மக்கள் தொகை இருக்குது. இதில் வந்து ஒன்லி 5% மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ வளர்ந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகைங்கிறது கம்மி. அமெரிக்காவிலலாம் ஒரு 3 கோடியிலேருந்து 4 கோடி பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 கோடி மக்களில் 80% பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகளில் 130 கோடி பேர்த்தில் ஒரு 50-60% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பங்குச்சந்தையில் வந்து அதோடைய ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு வருமானமும் அதிகமாக கூடும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம எப்படி மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 11ஆம் வகுப்பு பாடத்தில் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து நமக்கு பங்குச்சந்தையை பற்றி பாடமே இருக்குது. எதுக்காக அந்த பாடம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்க அங்கே படிச்சுட்டு வரும்போது 11th 12th அதை பற்றி தெரியணும். பங்குச்சந்தைன்னா என்னன்னு அவங்க தெரிய ஆரம்பிக்கும் போது, ஒன்ஸ் அவங்க 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் பண்ணிட்டு வரும்போது பேசிக்காக பங்குச்சந்தை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அரசாங்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இதை வந்து ஏர்லியராக நம்ம சொல்லிக் கொடுக்குறதன் மூலம் குழந்தைகள் இதை நல்லா கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அங்கேருந்து ஒரு முதலீடு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால், நம்மளுடைய உதவியோடு அவங்க முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை நல்லா ஒர்க் ஆகுங்கிறதுனால இது பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல
இன்கம் அவங்க கரெக்டான ஏஜில் ஒரு 25 வயசு ஒரு 30 வயசு 35 வயசில் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. நீங்கள் எதுவும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அவேர்னஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.